இருக்க இரண்டு நம்பர்ல நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்குறதுக்கான நம்பர் தான் அது சோ அப்பாயின்மெண்ட் நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் அடுத்த நம்பர் டபுள் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி சாரை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் ஓம் துருக் தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் மேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் உங்களுக்கு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் ஆனால் அந்த பரிகாரத்தை நம்ம சரியாக செய்யலைன்னா எதாவது கெட்டது நடந்துருமா சார் ஏதாவது தீமை நடந்துருமா நமக்கு அதுக்கான தீர்வு என்ன சார் அதாவது பரிகாரம் வந்து நம்ம செஞ்சோம் நிறைய மாற்றம் வருங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த பரிகாரம் செய்கிறதுக்கும் உங்களுடைய ஜாதகத்துல இடம் இருக்கணுங்கிறது ஆழமான உண்மை அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லோருமே நினைக்கிறது வந்து ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்னாலோ ஒரு நேரம் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னாலோ அதுக்கு வந்து பரிகாரம் செய்யலாம்னு நினைக்கிறோம் ஆசைப்படுறோம் இருந்தாலும் அந்த பரிகாரம் செய்கிறதுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இடம் இருக்கணும் அதற்குண்டான வாய்ப்பு இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நூற்றுக்கு தொண்ணூறு ஜாதகம் அல்லது நூற்றுக்கு நூறு ஜாதகம் அல்லது எந்த ஒரு ஜாதகத்தில் யோகம் இருக்குதோ அந்த ஜாதத்தில் தோஷம் இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அதே மாதிரி தோசமுள்ள எல்லா ஜாதகத்துக்குமே தோஷம் நிவர்த்தி பண்ண முடியுமான்னா அதுவும் வந்து அந்த ஜாதத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் நம்ம பத்தாம் பொதுவாக வெறுமனே ராசி பலன் பார்க்கும் பொழுதோ நட்சத்திர பலன் பார்க்கும் பொழுதோ வருட பலன் பார்க்கும் பொழுதோ கோச்சார பலன் பார்க்கும் பொழுதோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம அதன் மூலமாக பரிகாரம் அப்படிங்கிறத விட உங்களுடைய அடிப்படை ஜாதகத்திலேயே ஜனன கால ஜாதகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணுவதற்குண்டான சிறந்த நேரங்காலம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது அந்த பரிகாரத்தை பண்ண முடியும் அப்படியே பரிகாரம் பண்ணது பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் கூட அந்த பரிகாரம் பண்ணுவதற்கு ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு விதமான வயசு இருந்துகிட்டு இருக்கும் அதாவது ஆயுள் காலம் அப்படிங்கிறது நூறு அல்லது நூற்றி இருபது அப்படி இருந்தால் கூட பரிகார சம்பந்தப்பட்ட வயசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசில் இருக்கலாம் அறுபது வயசில் இருக்கலாம் முப்பது வயசில் இருக்கலாம் ஆறு மாதத்துக்குள்ள கணக்கு இருக்கலாம் அந்த மாதிரி அந்த கணக்குகளை வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணும்பொழுது அந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்களை அதாவது ஒரு மனுஷாளுக்கு எண்பது வயசில் யோகம் வருது அப்படின்னா எண்பது வயசில் வரக்கூடிய அந்த யோகத்தை எட்டு வயசுலேயே அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பரிகாரங்கள் மூலமாக நம்ம செய்ய முடியும் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க யோகமே இல்லாத ஒரு ஜாதகத்தில் எத்தனை பரிகாரம் பண்ணினாலும் அந்த பரிகாரத்தின் மூலமாக நமக்கு பலன் கிடைக்கும் யோகம் கிடைக்கும்னு ஏமாந்து போக வேண்டாம் யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து உங்களுடைய கரு உருவாகும் போதே உங்களுக்கு யோகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிரூபிக்கப்பட்டு யோகம் அப்படிங்கிற நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அந்த யோகம் வரக்கூடிய வயசு தாமதமாக வர்றதுன்னு வேணா தாமதமான அந்த யோகத்தை வந்து சின்னஞ்சிறு வயசில் அனுபவிக்கக்கூடிய அதாவது அதாவது ஐம்பது வயசில் வரக்கூடிய யோகத்தை அஞ்சு வயசுல கொண்டு வர்றது இருபது வயசில் வரக்கூடிய யோகத்தை வந்து பத்து வயசில் கொண்டு வர்றது அந்த யோகத்துக்கு உண்டான பலன்களை வந்து நம்ம நோக்கூடிய பாக்கியத்தை பரிகாரங்கள் மூலமாக நம்ம வந்து சிறப்பாக செஞ்சிக்கிறது தான் பரிகாரமாக வந்துட்டு இருக்கும் யோகமே இல்லாமல் நம்ம யோகத்தை கொண்டு வர முடியாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் இன்னொரு விஷயம் பரிகாரம் பண்ணாமல் இருந்தால் நமக்கு ஏதாவது கெட்டது வந்துடுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறதுனால கெட்டது வரப்போறதில்லை உங்கள் ஜாதகத்தில் கெட்டது இருக்குது இல்லையா இருக்கிற கெட்டது வாராமல் தடுக்கிறதுக்காக அல்லது அந்த கெட்டதுக்கு மேலே நல்லது பண்ணுறதுக்கு தான் பரிகாரம் ஒரு கோடு வந்து போட்டோம் அப்படின்னா அது பெரிய கோடாக இருக்குன்னு வைங்களேன் அந்த பெரிய கோட்டுக்கு மேலே இன்னொரு பெரிய கோடு போட்டோம்னா இந்த கோடு சின்ன கோடாயிரும் இல்லையா அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் தான் தோஷம் அப்படிங்கிற மூன்று இருந்தால் கூட அதில் அந்த மூன்ற அந்த தோஷம் வந்து பெரிய அளவில் இருந்தால் கூட அதற்கு மேலே ஒரு பெரிய கோடு சந்தோஷம் அப்படின்னு அப்படின்னு போடும் பொழுது பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு உபகாரமான வாழ்க்கை அமையுங்கிறத விதி உங்களுடைய விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இல்லையா அஞ்சு வயசில் இந்த கல்வி பத்து வயசில் இந்த நோய் பதினஞ்சு வயசில் இந்த மாதிரி தண்டனை இருபது வயசில் தேவையில்லாத கெட்ட பேர் இருபத்தஞ்சி வயசில் திருமணம் முப்பது வயசில் திருமண பிரிவு இப்படின்னு பல்வேறு விதமாக இருந்துகிட்டு இருக்கும் இதையெல்லாம் வந்து நிர்ணயிக்கப்பட்டது இது தடுக்க முடியாது என்னங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வயசில் நீங்கள் வயிற்றில் இருக்கும் பொழுதே எந்த மாதிரியான பலா பலன்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நிர்ணயிக்கப்பட்ட பலா பலன்களை அதாவது நம்ம வந்து மாற்ற முடியாது தடுக்க முடியாது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சில யோகங்களை நம்ம தடுக்க முடியாது அதே மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மாற்ற முடியாது நீங்கள் ஜனனமாகும்பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் வந்து அதே கட்டத்தில் தான் இருக்கும் எத்தனை தேங்காய் உடைச்சாலும் எத்தனை மந்திரம் சொன்னாலும் எத்தனை விரதம் இருந்தாலும் எவ்வளவு வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் எவ்வளவு பாத யாத்திரை போனாலும் அந்த நவ நீங்கள் ஜனனமாகும் பொழுது நீங்கள் ஜனனமாகும் பொழுது எந்த கட்டத்தில் இருக்குதோ அந்த கட்டத்தில் தான் இருக்கும் அடுத்த கட்டம் மாறாது கோச்சாரப்படி தான் மாறும் பரிகாரத்தின் மூலமாக மாற்ற முடியாது ஆனால் இந்த கிரகம் இந்த இடத்துல இந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான காலம் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த கஷ்டமான காலத்தை வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் இந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் செலவாகுது அல்லது ஐம்பதாயிரம் நஷ்டமாகுது அப்படின்னா நஷ்டமாகக்கூடிய அந்த விஷயத்தை வந்து தடுக்கவே முடியாது நீங்கள் எவ்வளவு பிரார்த்தனை பண்ணாலும் எத்தனை கோயிலுக்கு போனாலும் எத்தனை அர்ஜனை பண்ணினாலும் அந்த ஐம்பதாயிரம் இன்றைக்கி வந்து நஷ்டங்கிறது நஷ்டம்தான் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அந்த எந்த நவகிரகத்தின் மூலமாக எந்த திஷா பலன்கள் மூலமாக உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குதோ அதற்கு நேர் எதிர்மறையான சப்தமஸ்தானத்திலேயோ அல்லது அந்த கிரகம் நிற்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலேயோ அல்லது சுருக்கமாக அந்த கிரகம் கிரகம் நிற்கக்கூடிய அதாவது நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் நிற்கக்கூடிய இடத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களை வந்து பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தோட ஆதிக்கத்தை பார்த்து அதுல வந்து கண்டிப்பா யோகம் இருக்கும் இல்லையா அந்த யோகத்தின் மூலமாக இந்த பரிகார சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஐம்பதாயிரம் நஷ்டம் அப்படிங்கறது நஷ்டம் தான் அது தடுக்க முடியாது ஆனால் ஐம்பது லட்சம் வருமானம் வருங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஐம்பதாயிரம் நஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லையா அதனால அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரக்கூடிய அமைப்பு தான் பரிகாரம் அந்த பரிகாரம் கூட உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும் விஷயம் தெரிஞ்சுக்குங்க பத்தாம் பொதுவாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் ஒரே பரிகாரத்தை பண்ணிட்டு அந்த பரிகாரத்தில் வந்து நமக்கு பலன் கிடைக்கும் இல்லை பணம் கிடைக்கும் அல்லது வசதி வாய்ப்பு அதிஷ்டம் அதிர்ஷ்டம் கிடைக்கும்ங்கிறது வந்து நம்ப முடியாத விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கும் நகைப்புக்குரிய விஷயமா வந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல திசை நடந்து நல்ல திசை யோக திசை நடந்துருந்ததுன்னா பொதுவான பரிகாரங்கள் கொஞ்சம் பலன் கொடுக்கும் அதே மாதிரி எதிர்மறையான திசையோ பாதக திசையோ அல்லது கெட்ட திசையோ அல்லது அஷ்டம திசையோ நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பரிகாரம் அதாவது நீங்கள் எவ்வளவு தான் இந்த பொதுவான பரிகாரங்கள் பண்ணும்பொழுது பலன் கிடைக்காது அதுவே உங்களுடைய ஜாதகத்தை பொழுது அம்சம் நவாம்சம் திரைக்கானம் பாவகம் சஷ்டி அம்சம் திரிசாம்ச நிலைகளை கணித்து அதுக்கு தகுந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் சரியான வகையில் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உபகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு நன்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சாஸ்திர விதியாக எந்த பரிகாரம் செஞ்சாலும் நம்ம தேதியை பார்க்கலாம் எந்த பரிகாரம் செஞ்சாலும் நம்ம வந்து நட்சத்திர பார்க்கலாம் ஆனால் தேதி நட்சத்திரம் பிறந்த நேரம் எல்லாத்துக்கும் மேலே அந்த பிறந்த திதி இருக்கும் இல்லையா ஒரு சில திதிகள் எப்படிப்பட்ட விதியையும் ஓரளவாவது மாற்றி வைக்கக்கூடிய தகுதி இருக்குது அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அதாவது மூலமாக நிரூபிக்கப்பட்ட நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு விதியா வச்சிருக்காங்க எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரம் பண்ண சரியா போயிடும் வந்து நேரடியாக கணிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணா அது ஏர்வையாகும் அப்படிங்கற பிரச்சனை கடகராசிக்கும் பிரச்சனை இருக்கும் கன்னிராசிக்கும் பிரச்சனை இருக்கும்

தெரியாமல் சுற்றிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் நவகிரகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விதி அதனால் நீங்கள் பரிகாரம் பற்றி பேசக்கூடிய இந்த நேரத்தை விட இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய அடுத்த நேரத்துக்கு சொல்லக்கூடிய என்னுடைய நேரத்தை விட கவனிச்சுட்டு இருக்கிற உங்களுடைய நேரத்துக்கு பார்க்கும்போது நிறைய வித விகிதாச்சாரம் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி விகிதாச்சாரத்தை எல்லாம் கலந்து கணிச்சு எடுத்து செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலமாக கண்டிப்பாக உபகாரம் கிடைக்குது அப்படிங்கிறது நிச்சயமான விதி இந்த கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா அன்று எழுச்சி அன்று எழுதினவன் அழிச்சு எழுத மாட்டேன் அப்படிம்பாங்க கண்டிப்பாக அன்று எழுதியவன் தான் அதே அந்த அன்று எழுதவன் தான் அழிச்சு எழுதுறதுக்கு அதாவது எழுதும் பொழுதே இந்த இதற்கு இந்த விதி அதே மாதிரி இந்த இதற்கு இது செய்யும்போது சரியா போயிடும் எவ்வளவுதான் வெயில் அடித்தாலும் கொஞ்சம் குளிர்ந்த நீர் குடிக்கும் பொழுது கொஞ்சம் நல்லா இருக்கு தாக்கம் தாக்கம் கம்மியாகுது இல்லையா அது வெயிலுடைய உஷ்ணம் அப்படிங்கிறது உஷ்ணம் தான் தடுக்க முடியாது ஆனால் அந்த நேரத்தில் குளிர்ந்த நீர் ஒரு டம்ளர் பொழுது அந்த வெயிலை தாங்கக்கூடிய சக்தி வருது இல்லையா அதுவும் அப்போ தான் வெயில் வந்ததுக்கப்புறம் உஷ்ணம் வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது கடவுள் கீழே வந்து எழுத போகிறது கிடையாது இந்த வெயில் உஷ்ணத்துக்கு உண்டான குளிர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை அன்றே படிச்சிடுறார் அதே மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த தோஷம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து என்ன பரிகாரம் அப்படிங்கிறது அதாவது தோசத்தை கொடுக்கும் பொழுதே அந்த தோசத்திலிருந்து விடுபடக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய விஷயத்தை அதே ஜாதத்தில் எழுதிடுறார் அப்படிங்கிறது உண்மை அதனால் அன்று எழுதியவர் அழிச்சு எழுத மாட்டார் அப்படிங்கிறது வந்து பரிகாரம் செய்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க பொதுவாகவே அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி கஷ்டம் இருந்தது அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு நிவர்த்திக்கு என்ன வழி அப்படிங்கிறது அன்றே எழுதி வச்சுருப்பார் கடவுள் அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை பரிகாரமோட கான்செப்டே நிறைய பேருக்கு வந்து புரியாம பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வியா கேட்பாங்க ஆனா தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சூப்பரா சார் அது நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி தான் அதாவது பரிகாரம் பண்ணணுமாங்கிற கேள்வி கேட்கறத விட என்ன பரிகாரம் பண்ணாலும் இருக்கிற கிரகத்தை மாத்த முடியுமா அப்படின்னு கேள்வி அதைத்தான் நானும் சொல்றேன் நீங்க எவ்வளவு பரிகாரம் பண்ணாலும் எத்தனை தேங்காய் உடைச்சாலும் எத்தனை பிரார்த்தனை பண்ணாலும் எவ்வளவு விரதம் இருந்தாலும் இருக்கிற கிரகத்தை மாத்த முடியாது ஆனால் அந்த கிரகத்தால் வரக்கூடிய தாக்கத்தை நீங்கள் தவிர்க்க முடியும் அல்லது அந்த தாக்கத்தை தாங்கிக்க முடியும் வரக்கூடிய நஷ்டம் நஷ்டம் தான் ஆனால் நஷ்டத்துக்கு மேலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பை சந்திக்கும் பொழுது இந்த நஷ்டம் உங்களுக்கு நஷ்டமா தெரியாது வருமானமே இல்லாமல் வரவுகளே இல்லாமல் செலவுகள் வரும் பொழுது உங்களுக்கு தாங்க முடியாது நஷ்டம் ஆனால் இந்த நஷ்டத்துக்கு மேலே அதிகபட்ச வருமானம் வரும் பொழுது இது நஷ்டமா இருக்காது இல்லையா அதுதான் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் எங்க ஒழிஞ்சிருக்குது அப்படின்னா உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒழிஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்வையில் பரிகாரம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சூப்பர் சார் நஷ்டம் வந்தாலும் அதிர்ஷ்டத்தையும் வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பரிகாரம் மூலியமா சரி இப்ப பாத்தீங்கன்னா கணவன் மனைவியோட ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல நிறைய பிரச்சனைகள் வருது அந்த காலத்துலயும் தான் இருந்தது ஆனா இந்த மாடர்ன் உலகத்துல ரொம்ப ஜாஸ்தியாவே வருது அப்படின்னு சொல்லலாம் கல்யாணம் ஆகுது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லை நாங்க பிரிஞ்சு வாழ்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி நீண்ட நாட்களா கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருந்து பிரிஞ்சு வாழ்கிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்ன பண்ணணும் அவங்க பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுதந்திரம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து இப்போ எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை விரும்பக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அது நல்லது தான் ஆனால் சுதந்திரத்தை விரும்புகிற ஒவ்வொரு மனுஷாலும் சூழ்ச்சி மொத்தம் மதிக்கணுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் அதுவும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் வந்து சூட்சமம் வந்து கண்டிப்பாக முக்கியமானதாக இருந்துகிட்டு இருக்குது கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து அடுத்தவங்க கிட்ட கௌரவம் பார்க்கலாம் அடுத்தவங்க கிட்ட கௌரவமான வாழ்க்கை வாழலாம் ஆனால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வந்து நீங்கள் வந்து கௌரவப்பட்டாலோ ஒருவருக்கொருவர் வந்து நீங்கள் வந்து அதாவது போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாலோ அது வந்து உங்களுக்கு ஈடுபடாமல் இருக்கும் உங்களுக்குள்ளே வந்து சந்தேகம் இல்லாமல் இருந்தால் தான் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் ஒருக்கொருவர் கௌரவம் பார்க்காம இருந்தீங்கன்னா தான் நீங்கள் இருவரும் சேர்ந்து கிட்ட ஏன் உங்கள் கிட்டவே நீங்கள் கௌரவம் வாழ முடியும் நம்ம நிறைய நிறைய பேர் சொல்லுவோம் பெற்றவங்க பெருசுன்னு சொல்லிட்டு நீங்கள் சரியான அதாவது திருமணத்துக்கு அப்புறம் சரியான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் கிட்ட கூட உங்களுக்கு மரியாதை இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் வாழ்க்கை வந்து சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் கண்ணே பொண்ணே செல்லமேனு ஆறுதல் கொடுப்பாங்க அதற்கப்புறம் இந்த பொண்ணு பிழைக்கலையே இந்த பையன் வாழ வேட்டியாக இருக்கானே இப்படி வந்துட்டானேன்னு சொல்லி அவங்க தான் வந்து அவங்ககிட்ட உங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாசமோ மரியாதையோ குறையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதனால் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கடவுளே பிரித்து வச்சிட்றாருங்க அதாவது வந்து நீங்கள் பிறக்கும் பொழுது வந்து அம்மா அப்பா படிக்கும் போது குரு என்ன வித்தைகள் கற்றுக்கும் போது வேறு வகையான ஒரு சம்மந்தப்பட்ட குரு அதே மாதிரி பயணம் செல்லும்போது வாழ்க்கையை வந்து தோல்விகளை கொடுத்து உங்களுக்கு வந்து வெற்றினா என்ன சுகம்னு என்ன விஷயத்து புரிய வைக்கிறாரு அதுக்கப்புறம் திருமணங்கிறது வந்து கொடுத்து மனைவி அதாவது தாயாருக்கு மேலே மனைவி வந்து தாயும் தாரமும் செயல்படக்கூடிய அளவுக்கு மனைவிங்கிற உறவு கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் பிள்ளைகள் மூலமாக அந்த பிள்ளைகள் மூலமாக சந்தோஷத்தை கொடுத்துட்றாரு இந்த மாதிரி ஒவ்வொரு வயதில் வந்து ஒவ்வொரு விதமான வயசுகள்லேயும் ஒவ்வொரு விதமான ஒரு உறவுகளை கொடுத்து நமக்கு வந்து மேன்மை கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறத பொதுவான விதி நம்ம இந்த உறவுகளை மதிக்காமல் தேவையில்லாமல் வந்து பெருமை அப்படிங்கிற அடுத்தவங்க பேசலாம் உங்களுக்குள்ள

முடியுமா படித்தேன் படித்தேன்னு பேசிக்கிட்டே அதாவது கௌரவமாக வாழ வேண்டிய வாழ்க்கையில் கர்வம் அப்படிங்கிற விஷயம் பூந்துறதுனால தான் தேவையில்லாத பிரிவு ஏற்படுது அப்படிங்கிறது கணவன் மனைவி இருவருமே வந்து தான் தான் பெருசு தான் பெருசு நான் அதிகமாக படிச்சிருக்கேன் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறத கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்கிறக்கூடியது அதாவது திருமண பத்திரிகை அடிக்கும் பொழுது பின்னாடி பட்டப்பேர் போடணும் அஞ்சாறு பட்டம் போடணும் அதுக்காகவாது இது இருக்கட்டும் காலேஜில் போய் படிக்க கூட பரவாயில்ல நம்ம வந்து ஹோஸ்டல்லையாவது படிச்சுட்டு நம்ம வந்து பின்னாடி பேர் போடணுங்கிற என்ன நிறைய பேர் இருக்குது அப்போ திருமண பத்திரிக்கையில் நம்ம அதை திருமணம் பண்ணுறது பண்ணி திருமணம் ஆகி ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சு பிரிகிறது அப்படிங்கிற விட திருமணம் பண்ணும் பொழுதே இவ இவங்களுக்குள்ளே அந்த வாதம் வந்துடுது என்னங்க மணமகளுக்கு முன்னாடி மணமகள் வந்து பெருசாக வந்து பட்டம் போடணும் அல்லது மணமகளுக்கு மேலே மணமகன் பெருசாக பட்டம் போடணுங்கிற என்ன வந்துடுது இல்லையா பட்டம்ங்கிறது வந்து குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இந்த பட்டம் கல்வியெல்லாம் பேசும் கௌரவமான வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த கௌரவமான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள் முழுவதும் பேசும் அஞ்சு வயசில் ஒரு பையனை பார்த்தா என்ன படிக்கிறேன்னு கேட்பாங்க அதே மாதிரி இருபத்தஞ்சி வயசில் ஒரு பையனை பார்த்தா என்ன உத்தியோகம் போகிறேன்னு கேட்பாங்க முப்பது வயசில் ஒரு பையனை பார்த்தா கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்பாங்க முப்பத்தஞ்சு வயசில் ஒரு இளைஞரை பார்த்தோம் அப்படின்னா எத்தனை குழந்தைன்னு கேட்பாங்க நாற்பது வயசில் ஒரு ஆண்மகனை பார்த்தோம் அப்படின்னா என்ன தொழில் பண்ணுறா என்ன ஜீவனம் பண்ணுறேன்னு கேட்பாங்க இந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையே மாறுது வயசுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்களே மாற்றி போடக்கூடிய சூழலை வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறோம் இந்த படிப்பு அப்படிங்கிற மம்மதியில்லை நிறைய பேர் இப்போ பாருங்க அதிகமாக படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கர்வம் வந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக படிக்காதவங்களுக்கு அது இருந்துட்டு இருக்கும் ஓரளவு கல்வி கற்று ஓரளவு ஒரு அமைப்பில் உள்ளவங்க வந்து பொதுவான விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு அவங்க பொறுமையாக இருந்துட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கை சிறப்பாக தான் பொதுவான விஷயமா இருந்துகிட்டு இருக்கும் படிப்புக்கு மேலே அதாவது பேருக்கு மேல் உங்களுடைய பேருக்கு மேலே பேர் அஞ்சு எழுத்துன்னு வைங்களேன் பட்டம் பத்து இடத்துல போட்டுருக்கிறதுனால பெருமை கிடையாது நீங்கள் படிக்காமே இருந்தால் கூட பாமரராகவே இருந்தால் கூட முட்டாளாகவே இருந்தால் கூட குடும்ப வாழ்க்கையில் ஜெயித்து காட்டும் பொழுது இந்த உலகத்தில் வந்து பூரணமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷிகள் கூட ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்குது பிரம்ம முகூர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கூட பிரம்மன் வந்து பூமாதேவியை பார்க்கும் பொழுது பூமியை உற்று பார்க்கும் பொழுது குடும்பத்தில் வந்து சம்சாரியான அதாவது சம்சாரியான ஆடவரையும் அந்த குடும்பத்தில் வந்து பொறுமையான பெண்மணையும் பார்க்குறாரு அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்குறாரு அடுத்த வீட்டுக்காரர் பார்க்குறாங்க உத்தியோகத்தில் பார்க்குறாங்க சுற்றி பற்ற உள்ளவங்க பார்க்குறாங்க நட்பில் பார்க்குறாங்க சொந்த மொத்தம் பார்க்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஒழுக்கமாக பொறுமையாக நல்ல சம்சாரியாக வாழ்ந்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மன் உங்களை பார்க்குறாருங்கிற அந்த முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் நீங்கள் மறந்துடுறீங்க தான் உண்மையான விஷயம் அதனால நம்ம வந்து பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட எட்டத்தில் உள்ளவங்க பார்க்கறத விட வாட்ஸ்அப்பில் பார்க்குறத விட வாழ்க்கையை யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறத யோசித்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் வந்து யாருமே பிரிவு அப்படிங்கிறது பிரச்சனை வரலாம் குடும்பம்னா பிரச்சனை வர செய்யும் எந்த குடும்பமாக இருந்தாலும் பிரச்சனை வர்றதுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை பிரிவு வராமல் காப்பாற்றுறது உங்கள் கையில் தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு நடந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நீங்கள் மதித்து நடக்கிறீங்க அப்படிங்கிறத விட அடுத்தவங்க உங்களை மதித்து நடக்கக்கூடிய ஒரு போற்றுதலுக்குண்டான வாழ்க்கை அமையும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து குபேரன் காயின் வாங்குற மாதிரியான கனவு வரும் குபேரன் அப்படின்னாலே வந்து பண வரவு அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஆனா கனவுல குபேரன் காயின்ஸ் வாங்குற மாதிரி கனவு வர்றதுக்கு என்ன காரணம் சார் கனவில்லை வந்து குபேரர் வர்றது குபேரர் காயின்ஸ் வர்றதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ஆசை தான் நம்ம குபேரர் ஆகணும் நல்ல முறையில் வசதியான வாழ்க்கை வாழணும் மற்றவங்க முன்னாடியோ பெத்தவங்க முன்னாடியோ சொந்தக்காரருக்கு முன்னாடி நாம தான் பிரச்சனை காட்டிக்கணுங்கிற பொதுவாகவே ஒரு ஃபிரிட்ஜு வந்து ஒரு இருபதாயிரம் வாங்கினு வைங்களேன் நீங்கள் விலையை கேட்டு பாருங்கள் என்ன விலைக்கு வாங்கணும் கேட்டோம்னா நாற்பதாயிரம் வாங்க முப்பதாயிரம் சொல்லுவாங்க உண்மையான விலை சொல்ல மாட்டாங்க அதாவது எவ்வளோ வசதியாக இருந்தாலும் ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருளோட விலையை சொல்ல மாட்டாங்க அதாவது அந்த பொருள் விலைக்கு மேலே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர்த்து சொல்லுவாங்க நகை வாங்கினா கூட நாலு பவுன் நகை எடுத்து போட்டிருப்பாங்க கேட்டோம்னா இது வந்து ஆறு பவுன் வருது ஏழு பவுன் வருது அப்படிம்பாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு சந்தோஷம் இருந்துட்டு இருக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பணம் அப்படின்னால இருக்க தான் செய்யும் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த குபேரர் அப்படிங்கிறது இப்போ குறுகிய காலத்தில் யாராக இருந்தாலும் குபேரர் அப்படின்னா வந்து அது சொல்லும்போதே சந்தோஷப்படுவாங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் எவ்வளவு பசியோடு இருந்தாலும் இந்த குபேரர் அப்படிங்கிற வார்த்தை சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வந்துகிட்டு இருப்பாங்க அப்படி அந்த குபேரர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து செல்வம் அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப பொழுது அது கனவுல வர்த்ததம் செய்யும் அது பொதுவான விதி இருந்தாலும் அந்த குபேர சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் வந்துருந்தீங்களே உங்களுடைய பிறந்த நாளோ அல்லது வெள்ளிக்கிழமை நாளோ அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திர நாட்கள்லையோ இந்த மாதிரி குபேர சம்பந்தப்பட்ட காயின்ஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு செல்வ வரக்கூடிய இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் செல்லும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் உறுதியாகவே தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் அந்த நினைப்பெல்லாம் இருக்கணும் நீங்கள் நைட்டு வெள்ளிக்கிழமை வரணும் அப்படின்னா வியாழக்கிழமை நைட்டு படுக்கும்போதே குபேரர் குபேர நினைச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குபேரர் கவு வரும் அது குபேரர் காயின்ஸ் வரும் அப்படி இல்லாமல் நீங்கள் பல வேலைகள் இருந்தால் கூட பல நினைவுகள் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த கனவு வந்து வெள்ளிக்கிழமை வந்தது அப்படின்னா அந்த கனவுல வந்து குபேரரோ அல்லது குபேரருடைய காயின்ஸோ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் சார் எனக்கு எந்த கனவுமே வரதில்லை ஏன்னால் தூங்கவே கிடையாது அவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு தீங்குவீங்களே அந்த மாதிரி உள்ளவங்க பொதுவாகவே குபேரருடைய சிலையோ அல்லது குபேரருடைய உங்களுடைய காயின்ஸை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம் குபேரருடைய காயின்ஸ் வந்து பூமியில் படுற மாதிரி வைக்கக்கூடாது எக்காரத்தை கொண்டும் குபேரருடைய காயின்ஸ் வந்து மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் வச்சு தான் வழிபாடு வச்சுக்கணும் ஒரு காயின்ஸ் கூட பரவாயில்ல அந்த ஒரு காயின்ஸ் வந்து நீங்கள் தினசரி நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும் சோத்திரம் சொல்லணும் மந்திரம் சொல்லணும் விழுந்து வணங்கணும் அர்ஜனை பண்ணணும் எதுவுமே வேண்டியதில்லை வேலைக்கு போகிற அவசரத்தில் வந்து உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த காயின்ஸ் பார்த்து ஒரு நமஸ்காரம் அல்லது மோதிர வரலாறு ஒரு உமாதேவித்தோடு நமஸ்காரம் பண்ணால் போதும் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா அதாவது நீங்கள் மந்திரம் சொல்றது பூஜை பண்ணுறது அர்ஜனை பண்ணுறதுக்குலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு நேரம் இருக்கிறதில்ல இல்லை ஆஃபீஸ் இன்னைக்கு நிறைய பேர் நானே பாருங்கள் நிறைய நான் பாதையில் பார்க்கும் பொழுது கோயில் தான் அந்தல பாக்கும் போल्து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காரில் போகும் போल्தோ அல்லது பைக்ல போகும் முதலில் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு சாதா சாமி கும்பணுங்கிறதுக்காகவே ஒரு நேரத்தை ஒதுக்கி அதிகாலை நேரத்தில் கோயிலில் வந்து ரெண்டு காதலியும் பூ வச்சு இருக்கக்கூடிய பூவை எடுத்து ரெண்டு காதலி வச்சுக்குவாங்க ஒரு பட்டையை போட்டுக்குவாங்க மூன்று முறையோ ஒன்பது முறையோ பதினோரு முறையோ அந்த கோயிலில் சன்னிதானத்தை வந்து வளம் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசிட்டு போவாங்க அல்லது உட்காந்து அமைதியை எந்திரிச்சு போவாங்க இது அந்த காலத்தில் இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து தேவைகளும் ஆசைகளும் நெருக்கடிகளும் நிர்பந்தங்களும் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து கோயிலுக்கு போகக்கூடிய நேரம் குறைவாக இருக்குது அல்லது நேரம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையை நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் சன்னிதானத்துக்குள்ள உள்ள போகிறதும் இல்லாமல் வெளியில் வந்து வெளியில் அது வேலைக்கு போகிற வழியில் ஆஃபீஸுக்கு போகிற வழியில் உத்தியோகத்துக்கு போகிற வழியில் இருக்கிற கோயிலை பார்த்து வெளியிலேருந்து சாமிக்கு ஒரு வணக்கம் போட்டு போகிறாங்க விஷ் பண்ண பண்ணிட்டு தான் போறாங்க இது தவறுன்னு சொல்ல முடியாது அவருக்கு அந்தளவுக்கு சிரமம் அந்தளவுக்கு வந்து வேலை வாய்ப்பு அளவுக்கு வந்து ஒரு உத்தியோக பலு இருக்குங்கிறது எதார்த்தம் அதாவது கோயிலுக்கு போனால் இருக்கிற செருப்பு கால் கால் இருக்கக்கூடிய காலனையில் கழட்டி வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் மறுபடியும் பாதம் கழுவிட்டு அதுக்கப்புறம் சாமி உண்டுங்கிற நிறைய விதி இருந்துகிட்டு இருக்குது இருக்கிற ஷூ கூட செப்பல் கூட கழிட்டாமல் வெளியில் நின்று சாமிக்கு வந்து சல்யூட் போடக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து நமக்கு நேரம் இல்லாமல் தான் இருக்கலாம் தவறு கிடையாது அப்படி உள்ளவங்க வந்து நீங்கள் உட்காந்து பொழுதுக்கு வந்து நம்ம நம்ம சிவசிவாயம் நீங்கள் நாலு முறை சொன்னாலோ நாற்பது முறை சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து நேரமேறும் இல்லை வேலைக்கு நீங்கள் போகக்கூடிய உத்தியோகத்துக்கு சரியான நேரத்துக்கு போனாலே சரியான உத்தியோகம் இப்போ கிடைக்கிறதில்ல இதுதான் உண்மை நீங்கள் காலம் தாழ்ந்து பொழுது நீங்கள் வந்து மந்திரம் சொல்கிறோம் இல்லை அர்ஜனை பண்ணுறோம் வேறு மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு போய் நீங்கள் நேரமாக போனீங்க அப்படின்னா கொஞ்சம் தாமதமாக போனீங்க அப்படின்னா இருக்கிற உத்தியோகம் போயிடும் இல்லையா நான் வந்து நான் மந்திரம் சொன்னேன் சாமி கும்பிட்டேன் அர்ஜனை பண்ணேன் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன் வேலை போயிடுச்சு அப்படின்னா கோயிலுக்கு போனதுனால வேலை போகாது கோயிலுக்கு போனால் நல்லது சாஸ்திரம் சொல்லியிருக்குது நீங்கள் கோயிலுக்கு போக போகிறதுக்காக நேரத்தை ஒதுக்கணும் இல்லையா கோயிலுக்கு போனோம்னா எட்டு மணிக்கு எந்திரிச்சி நீங்கள் ஒம்பது மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு பத்து மணிக்கு ஆஃபீஸ் போகிறத விட எட்டு மணிக்கு போக வேண்டிய ஆஃபீஸ்க்கு ஆறு மணிக்கு நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு கிடைக்குங்கிறத உண்மை அந்த வகையில் வந்து இந்த குபேர நமஸ்காரம் பண்ணுறது குபேர கேன்ஸ் வச்சு பண்ணுறது கூட நீங்கள் பொதுவாக ரொம்ப நேரமாக உட்காந்து ரொம்ப நாள் உட்காந்து ஏன்னா ஒரு நாள்லாம் பண்ணுவார் ஒரு பண்டிகை நாளாக இருந்திருந்தீங்களே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பண்ணலாம் விடுமுறை நாளாக இருந்தால் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பண்ணலாம் தினசரி உத்தியோகத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் வந்து நமக்கு நேரம் இருக்காது அப்படிங்கிறது தான் பொதுவான விதியாக இருக்கும் உறவு என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மனைவி கூட வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயத்தை பொறுமையாக உட்காந்து பேசுகிறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை தான் ஒரு நிர்கதியான விஷயம் வந்திருக்கு அந்த வகையில் இந்த குபேர காயின்ஸை வந்து மண் விளக்குல வச்சு போகிற வகையில் நீங்கள் வந்து பூஜை ரொம்பல ஒரு நமஸ்காரம் பண்ணால் போதும் நீங்கள் மந்திரம் சொல்லணும் நான் பிரார்த்தனை பண்ணணும் அதை அப்படி நினைக்க வேண்டியதில்லை ஒரு நமஸ்காரம் மைண்ட் போனால் போதும் இந்த குபேர காயின்ஸ் மட்டும் மண் விளக்கில் வச்சு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற அவசரத்தில் வந்து அவசர கதியாகவே இருந்தால் கூட ஒரு நமஸ்காரம் பண்ணி பண்ணிட்டு பண்ணிவிட்டு போய் பாருங்கள் அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பொழுதுக்குமே அந்த அந்த நாள் முழுவதுமே இந்த குபேர கிழன்ஸு உங்கள் மனசில் வந்துகிட்டே இருக்காங்க அப்பப்போ அதுவே ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை ஆயிருது அதுவே மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வல்லமையோடு ஏதாவது ஒரு வகையில் வரவு அல்லது ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு செல்வம் அல்லது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துகிட்ருக்கும் இது பண்ணக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நல்லதாக இருக்கும் எதற்காக வெள்ளிக்கிழமை சொல்கிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு நாளாக இருந்துகிட்டு இருக்குது அதே சமயம் அந்த வெள்ளிக்கிழமை வந்து அஷ்டமியாக இருந்தது நமக்கு எப்படி மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும் நினைக்க வேண்டாம் அஷ்டமியாகவே இருந்தால் கூட வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு நல்ல நாளா இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே உங்களுக்குன்னு உங்க ஜாதகத்தில் விதிக்கப்பட்ட கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லி வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க சார் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இப்போலாம் வந்து வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு போயிடுறாங்க இன்னும் கேட்டீங்கன்னா பஸ்ல போகும்போதோ இல்ல கார்ல போகும்போதோ போற வழியிலே சாமி கோவில் ஏதாவது வந்ததுன்னா தொட்டு கும்பிட்டுட்டு போயிடுறோம் நம்ம அந்த மாதிரி இருக்கிற அவசர காலகட்டத்தில் எளி எளிமையா எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கறதையும் எங்களுக்காக சொன்னீங்க பொதுவான நிறைய விஷயங்கள் எங்களுக்காக இன்றைக்கு நிகழ்ச்சியில் சொன்னீங்க அதுக்காக ரொம்ப நன்றிங்க சார் நெஞ்சுக்கிணைய நேர்களே ஒரு மனுஷாவை பார்த்து எத்தனை குழந்தைன்னு கேட்கலாம் ஆனால் எத்தனை மனைவின்னு கேட்க முடியாதுங்கிற ஒரு மரபை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக எடுத்து சொல்லி ஒரு மனுஷாவை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா பொதுவான பரிகார பலன்களை சொன்னாங்க உங்களுடைய ஜாதகத்தை சார் கிட்ட நேரடியாக காட்டணும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் போயிட்டுருக்கு அந்த இரண்டு நம்பருமே அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து டாக்டர் கே ராம் சாரை சந்திக்க முடியும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி சாரை நேரடியாக சந்திக்கலாம் இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்